சேலம் சென்னை எட்டு வழி சாலை திட்டத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் M.K.Stalin நேரடியாக மக்களுக்கு விளக்க வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் பாஜகவினரை மூர்க்கத்தனமாக வைத்திருக்க வேண்டியதுதான் தனது வேலை எனவும், இங்கு சாப்டாக அரசியல் செய்ய வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்தார். சேலம் சென்னை எட்டு வழி சாலை என்பது சேலத்திற்கும் சென்னைக்கும் இடையில நம்முடைய பயண நேரத்தை மிகப்பெரிய அளவில் குறைப்பதற்கு ஒரு சாலையாக இருக்கப் போகிறது. குறிப்பாக இந்த டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்டுக்கும் அது உந்து சக்தியாக, அடுத்த கட்டம் தமிழகம் செல்வதற்கு இந்த முழு காரிடார் முழுவதுமே அதில் சேலம் ஒரு நோடல் பாயிண்ட்டாக இருக்கிறது, சென்னை ஒரு நோடல் பாயிண்ட்டாக இருக்கிறது. டிஃபென்ஸ் காரிடாருடைய அலைன்மெண்ட்டும் ஏறத்தால் சேலம் சென்னையினுடைய எட்டு வழி சாலை ஒட்டிய அந்த அலைன்மெண்ட்டும் இருக்குது. அதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் இது தமிழக மக்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்கும் என்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்கள் பேசி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பல காலகட்டங்களில் இதை எதிர்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக சேலத்தில் முதலமைச்சர், அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு M.K.Stalin அவர்களே எந்த காரணத்திற்கும் இந்த எட்டு வழி சாலை வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொடர்ந்து பல அரசியல் மேடைகளில் பேசியிருக்கின்றார்கள், தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. பாரத பிரதமருக்கு முதன் முதலாக நம்முடைய முதலமைச்சர் சென்று சந்தித்த பொழுது அவர் கொடுத்த கைப்பிடியிலும் கூட இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியெல்லாம் அதை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நகர்வே தமிழகத்திலே திமுக முன்னெடுத்திருந்தது. நம் அனைவருக்கும் தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டாக அது வர இருக்கிறது, எப்படி அந்த கம்ப்ளீட் அந்த பகுதியினுடைய தொழில்துறை, விவசாயம், அனைத்து விதமான உள்கட்டமைப்புகளுக்கு இந்த சாலை இருக்கும் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது ஆளுகின்ற திமுகவினுடைய அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார், கட்சியினுடைய அவருடைய சொந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக. அப்படி இருக்கும் பொழுது தமிழக மக்கள் அவர்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு பேச்சா? எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த திட்டம் வந்தாலும் எதிர்ப்போம், டிஃபென்ஸ் காரிடர் உட்பட அதை இன்னாகிரேட் பண்ணுறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் வந்த பொழுது கருப்பு பலூன் விடுவோம், ஆனால் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எங்களுடைய மனசு மாறும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுடைய சமீபத்திய பேச்சுக்கள் செயல்கள் தமிழக மக்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய அமைச்சர் திரு ஏவா வயல் அவர்கள் இன்னும் ஒரு படி போய் மேலே பேசியிருக்காங்க. பச்சைத்துண்டு போட்டவன்லாம் விவசாயின் வந்துட்டான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகளையும் கூட கொச்சைப்படுத்துகின்ற சொல். அந்த அமைச்சர் வந்து பச்சை துண்டு போட்டவன்லாம் விவசாயி என்று கேட்கும் பொழுது அமைச்சர் அவர்கள் அவருடைய முதலமைச்சர் M.K.Stalin அவர்களையும் சேர்ந்து தான் கேட்டாராம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் M.K.Stalin அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி கிடையாது. சொந்தமாக ஒரு தோட்டத்திலேயோ ஒரு விளைச்சல் நிறத்திலேயோ இறங்கி விவசாயம் செய்கிறது கிடையாது. பச்சை துண்டு போட்டுட்டு மேடையில் பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியை இப்படித்தான் தமிழக விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்வியும் மக்கள் மன்றத்தில் வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால் முதலமைச்சர் நேரடியாக தமிழக மக்களுக்கு விளக்க வேண்டும். எல்லோருடைய கவனமும் பாஜக மீது இருக்கும் பொழுது பாஜகவினுடைய அரசியல் அதிரடியாகத்தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாஃப்டாலாம் இங்கே யாருமே அரசியல் பண்ண மாட்டோம். சாஃப்டானா நாங்கள் பேசவே மாட்டோம். நீங்கள் மாநில தலைவரை பார்க்கணுன்னா கூட இங்கே வந்து வெயிட் பண்ணணும். மாநில தலைவர் ரொம்ப அக்சசபிள், எந்த தொண்டை நம்ம ஆஃபீஸ் வந்தாலும் இந்த டோரை திறந்துட்டு வரலாம். அதில் சில இடத்துல தர்ம சங்கடங்கள் வரத்தான் செய்யும். சில இடத்துல நம்ம தொண்டர்கள் அதீத ஆர்வத்தின் காரணமாக நமக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நான் செய்யக்கூடிய அரசியல் பாணியை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக